இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, என்ன ஒரு போர்வெல்ல வந்து மண் சரிஞ்சிக்கிட்டே இருக்கு, கலங்களை வருது, சப் மோட்டரில் போய் மண் அடைச்சிக்கிடுச்சின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஏற்கனவே அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர் போட்டிருக்காங்க. இப்போது மழை காலத்தில் மட்டும் இந்த கம்ப்ளைண்ட் வர்றதா சொன்னாங்க. மழை காலத்தில் மட்டும் என்ன செய்யுதுன்னா நீர்மூழ்கி மோட்டரில் போய் மண் அரைக்கிறது அப்படின்னாங்க. அப்போது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, சரி, கேசிங் பைப்பு அந்த 7 இன்ச் PVC பைப்பு பாறை வரைக்கும் ஒரு 60 அடி இறக்கியிருக்காங்க. அதில் என்ன இருக்கும்னா, இந்த 7 இன்ச் PVC பைப்பில் வந்து எங்கேயோ டேமேஜ் ஆகி அது வழியாக மேலேருந்து மழை காலங்கள் தண்ணி ஊற்று போகிறப்ப அந்த செம்மண் தண்ணியோட மண்ணோட உள்ள போருக்குள்ளே விழுந்துருது. இது இப்போ சரி பண்ணுறதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா, மேக்ஸிமம் இது இன்னர் கேசிங் அந்த வெளியில் இருக்க 7 இன்ச் PVC பைப்பு டேமேஜ் ஒரு தடவை ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் வேறு புது போர் போடுறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷனு. வேறு புது போர் போகிற இடம் இல்லை, இதே இந்த போரை எதாவது பண்ண முடியும்னா இந்த போருக்குள்ளே ஏற்கனவே 7 இன்ச் பைப்பு ஒரு 60 அடி இறக்கியிருந்தாங்கன்னா அதே 60 அடிக்கு இன்னர் கேசிங் பைப்பு, இப்போ 7 இன்ச் இறக்கியிருந்தாங்கன்னா 5 இன்ச் பைப்பு, அந்த மாதிரி 5 இன்ச் PVC பைப்பில் உள்ளுக்குள்ளே மண் உழுகாத அளவுக்கு இப்போ 5 இன்ச் PVC பைப்பில் 2-3-4-5 மெத்தட் இருக்குது. இந்த சொல்யூஷன் போட்டு இந்த கொச்சைக்கயிறை சுற்றி உள்ளே இறக்கி லாக் பண்ணிடுறது. ஏன்னா 7 இன்ச் பைப்புக்குள்ளே ஏற்கனவே போர் வந்து 6 இன்ச் போர் போட்டிருப்பாங்க. 70 அடிக்கு கீழே இருந்து 6 இன்ச் டிலே இருக்கும். இந்த 5 இன்ச் PVC பைப்பு அந்த 70 அடி கொண்டு போய் வச்சு நம்ம அந்த கொச்சைக்கயிறை சுற்றி பைப்பு சுற்றி போட்டிருக்கனால மண் வந்து போருக்குள்ளே போகாது, கவர் ஆயிடும். மேக்ஸிமம் 99% இந்த இப்படி பண்ணதில் நல்ல ரிசல்ட் இருந்த வரைக்கும் இருந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா, இப்போ அந்த பைப்பு இறக்கும்போது மட்டும் இல்லாமல் கடைசியில் அதை வந்து போரை வந்து க்ளீன் பண்ணணும். ஓசை உள்ளே விட்டு கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ணி ஓசை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணால் அதில் உள்ள மண் தூசி என்ன இருந்தால் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நீர்மூழ்கி மோட்ரு மாற்றிட்டால் அழகாக தண்ணி எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ போர் அந்த க்ளீன் பண்ணும்போது இப்போ இது இப்போ நாங்கள் இன்னொரு கேசிங் இறக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஓசை விட்டு க்ளீன் பண்ணுறோம். அதில் உள்ள தூசி மண்ணுன்னு என்ன கலங்கள் இருந்தாலும் பிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நீர்மூழ்கி மோட்டரை மாட்டிட்டோம்னா ஜம்முன்னு ஸ்டார்ட் போடும். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறப்ப இன்னர் கேசிங் பைப்பு இறக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஓசை வந்து க்ளீன் பண்ணுறோம். உள்ளே இருக்க சகதி இது எல்லாம் வெளியில் வந்துடும்.